ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் டீசர் சேனல். நாங்குநேரி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை தொடர்ந்து மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் காலத்தில் பொதுக்குழு கூட்டம் என்றால் தொண்டர்கள் ஏக குஷியாகி விடுவார்கள். காரணம், முக்கியமான தீர்மானங்கள், வாக்குறுதிகள் ஆகியவை நிச்சயம் பொதுக்குழுவில் இடம்பெறும். அவை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பொதுக்குழுவில் அதிமுகவுக்கு யார் தலைமை தாங்குவது என்ற விவகாரத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே பனிப்போர் நிலவுவது நேற்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் இருந்த ஜெயலலிதா 2016 டிசம்பர் 5 மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து புதிய பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமிக்க அதே மாதம் 29 அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூடியது. பின்னர் அவரை நீக்குவதற்காக கடந்த 2017 செப்டம்பர் 12 மீண்டும் பொதுக்குழு கூடியது. பின்னர் 2018 ஆகஸ்ட் 23 செயற்குழு மட்டும் கூடியது. 2 பொதுக்குழு கூட்டம் நடைபெறாமல் இருந்த நிலையில் சென்னையை அடுத்த வானகரத்தில் நேற்று பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் துணை முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கும் இடையிலான உரசலை நேற்று பொதுக்குழுவில் காண முடிந்தது. மேலும் சசிகலாவை மீண்டும் இணைத்து கொள்ளும் நோக்கில் முதல்வர் உள்ளார் என்ற குமுறலையும் காண முடிந்தது. அதிமுக பொதுக்குழு மேடையில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோர் அருகருகே அமராமல் அவர்களுக்கு மத்தியில் மதுசூதனனை அமர வைத்திருந்தனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் குரலாக அமைச்சர் தங்கமணியும், ஓ பன்னீர்செல்வம் குரலாக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியும் பொதுக்குழுவில் சில விஷயங்களை பேசினர். வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அதை எடப்பாடி பழனிசாமி கையில் ஒப்படைப்போம். தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது. தமிழக மக்களை காப்பாற்றும் தலைவராக உருவாகியுள்ளார் எடப்பாடி. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என அமைச்சர் தங்கமணி பேசினார். அதாவது, மீண்டும் எடப்பாடியார்தான் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்பதை சூசகமாக உணர்த்தினார் தங்கமணி. மேலும், நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம், உங்கள் பின்னால் முதல்வர் எடப்பாடி இருக்கிறார், துணிந்து செயல்படுங்கள் என்றார் அமைச்சர். தங்கமணிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி, அதிமுக கூட்டுத் தலைமையில் இயங்குகிறது. கூட்டுத் தலைமை என்பது கூரிய கத்தி போன்றது, அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என பொடி வைத்து பேசினார். மேலும் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகிய இருவருக்கும் சமமாக மரியாதை தர வேண்டும் என வெளிப்படையாகவே கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் ஓபிஎஸ்க்கு கட்சியினர் அளிக்கும் மரியாதை குறைந்துவிட்டது என்பதை உணர்த்தியுள்ளார். அதிமுக நிர்வாகி ஒருவர் நம்மிடம் கூறுகையில், கடந்த 4 முன்பு கூட முதல்வர் எடப்பாடியின் மனைவி சிறையில் இருக்கும் சசிகலாவை சந்திச்சிருக்காங்க. 1 பேசியதாக சொல்லப்படுகிறது. அதிலிருந்து எடப்பாடி சைலண்ட் ஆகிவிட்டாராம். இந்த அசைன்மெண்டை ஏற்பாடு செய்ததெல்லாம் அமமுகவை சேர்ந்த புகழேந்தி தான். சசிகலா வெளியே வந்தால் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள், ஓபிஎஸ் அணியினரை தனித்து விட்டு விடுவார்கள் என்ற பயத்தில்தான் அவர்கள் இப்படியெல்லாம் பேசி வருகிறார்கள் என்று அவர் நம்மிடம் கூறினார்.